முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வர். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப வயதானவங்களுக்கு தான் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத விட தன்னுடைய குழந்தைகள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் தன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன் மட்டும் பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய கணவர், குழந்தைகள், அம்மா, அப்பா, சகோதரி போன்ற எல்லாத்துடைய ராசி பலன்களும் தேர்ந்துட்டு அவளுக்கு மெசேஜ் கூட அனுப்புறது உண்டு. இன்னைக்கு உன் ராசிக்கு இப்படி இருக்கு, இன்னைக்கு உன் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்கு. எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதை பத்தி சொல்றது உண்டு. இந்த மாதிரி அப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சின்னா நம்ம நிகழ்ச்சி, அதுல ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல். தான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, தன் குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். திக்கற்றோருக்கு தெய்வம் துணை, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி நான் இந்த பூஜையை பண்ணி எனக்கு பலன் ஏற்பட்டது, நீ இதை பண்ணிக்கோ, நிச்சயம் உனக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த மாதிரி தினம் தினம் நான் எங்கெங்க ஆட்களை பார்க்கறனோ அத்தனை பேரும் இதை அத்தனையும் சொல்றது உண்டு. சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்ப்போம். 16/9/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆவணி மாதம் 30ஆம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி த்விதியை மதியம் 2:01 வரை, பின்பு திருத்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்னைக்கு பிரகதி கௌரி விரதம்னு பேரு. இந்த விரதத்துல அம்பிகையை வழிபடுற விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதே சமயத்துல பார்த்துட்டோம்னா இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னாள். சுபமுகூர்த்த நன்னாள் விசேஷ பலன்கள் நிறைய, நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதா இருப்பா. சரி, பொதுவா எத்தனை பேர் காலையில சூரிய நமஸ்காரம் பண்றதுண்டு? இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு நல்லது வரல 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 வரலன்னு சொல்லக்கூடிய நிறைய அன்பர்கள்ல நிறைய பேர் சூரிய நமஸ்காரம் பண்றத விட்டுருப்பான். தினமும் காலை சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண பெரிய மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு பெரிய சயின்டிபிக் விஷயத்தை நம்ம அந்த காலத்திலே சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்க. இந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு பார்த்துட்டோம்னா கார்த்தால சூரிய உதயத்தில் வரக்கூடிய அந்த சூரியனோட இது படுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் போகும்னு டாக்டர்ஸே சொல்றதுண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி சூரிய உதயத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது விசேஷ பலன்களை தரும்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, லாபம்னு ஒரு பக்கம் இருக்கும்போது விரயம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய விரயங்கள் யதார்த்தமாக இருக்கும். அந்த விரயங்கள் இருக்காமல் இருக்கிறதுக்கு சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. புஸ்தகம் வாங்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதை யாருக்காவது தான தர்மங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விரயங்கள் பண்ணிட்டா நல்லது. யாராவது இன்னைக்கு பணம் கேட்டு ஏதாவது பிஸ்னஸை பற்றி பேசினா பேசவே வேண்டாம். இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு நல்லா இருக்கும், பின்னாடி சிரமத்தை இருக்கும். யாராவது வீட்டு சிரமத்தை உங்ககிட்ட சொல்கிறாளா, அவங்க வீட்டில் நடந்த சில குறைபாடுகள், வீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சொல்கிறாளா, அதை கேட்கலாம், தப்பு கிடையாது. அவளுக்கு ஏதாவது ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லலாம். ஆனால் உங்ககிட்டயே மறுபடியும் அவங்க வீட்டு சிரமங்கள் சொல்ல சொல்ல சில நேரங்களில் உங்க கூட அதை கம்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதான் மேஷராசி என்பர்கள் பிறருடைய குறைகளை கேட்கறது இன்றைய தினத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, கவனம் என்பது தேவை. வருங்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை உடைய எதிர்காலத்தை பற்றி அடிக்கடி சிந்திப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சுக்கரநாதர் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்கு நான் நல்ல நாள். என்னுடைய பெரியவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துருப்பாங்க நம்ம அம்மா அப்பா. ஆனால் நம்ம இன்னும் நல்ல 4 பேர் எடுக்கணும், இன்னும் நல்ல முன்னேறணும். நம்மளுடைய கூட பிறந்தவங்களை நல்லா வச்சுக்கணும்,
அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிரமப்பட்டு உழைக்கிறவான்ப்பா. அது ரிஷபராசிக்காரங்க. இத்தனை நாள் நான் உழைச்சிருக்கேனே, இன்னும் ஒன்னும் முன்னேறலையேங்கிற ஒரு மனசுல அப்பப்ப எண்ணங்கள் இருக்கும், பேர் இருக்கு, எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனால் நான் நினைத்த ஒரு நிலைப்பாடுகள் இல்லையேங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ தோன்றி மறையும். இது எதற்காக இந்த எண்ணம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக. அதனால் முயற்சி எடுத்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள் ரிஷபராசி என்பவர்களுக்கு. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவா, டான்ஸ் கற்றுன்னு இருக்கிறவா, பாட்டு கற்றுன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுனராசி நேர்களே, மேன்மையான நாள், புதிய 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 விஷயங்கள்லாம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கத்துக்கு. யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணாலும் அவ முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறோங்கிற எண்ணம், யாரெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியில துணை நின்று இருக்காலோ அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இன்னைக்கு நல்லவாளா தெரியவா, நாளைக்கு கொஞ்சம் தப்பான ஆட்களாக தெரியறதுக்குள்ளானதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சொன்னது, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நல்லதா தெரியறது கடைசியில பணம் மட்டும்தான் தெரியும்னு சொன்னேன். அந்த மாதிரி சில நேரங்கள் சில பேர் உங்களை குறைபாடுகள் சொல்வாது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நீங்க வாட்டுக்கு செயல்பட்டு இருந்தெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. வேலை இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்துன்னு இருந்தாலும், உங்க மேல தப்பு இல்லைங்கும் போது எதிர்த்துன்னு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். மிதுனராசி என்பவர்கள் புதிய தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள், இன்னைக்கு ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 தினம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், நிறைய நல்ல நல்ல விசேஷத்தை பத்தி விஷயத்தை பத்தி பேசுறதுக்குண்டான இருக்கும். ஏதோ மனசுல ஒரு தைரியம் இருக்கும், நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன், எனக்கு பண வரவு வந்துடும், எல்லாருக்கு முன்னாடி நல்ல முன்னேறி காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நல்ல நிலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் 10 பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். அப்பப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம் யாராவது ஏதாவது சொன்னால் உடனே என்னுடைய வளர்ச்சிக்கு தடங்களாக இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும், அப்படி கிடையாது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் தான் அப்படி சொல்கிறா. இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்காலம் ரொம்ப நன்னா இருக்கு. இன்ஜினியரிங் படித்து பாதியில் எக்ஸாமில் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் இருந்தவா திருப்பி தொடர்ந்து எழுதும் போது நல்ல பலன்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு 100 போகும்போது நீங்க தான் ஜெயிப்பேன், நிச்சயமா உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருந்திருக்கும். வீடு கட்டுற விஷயம், இடம் வாங்குற விஷயம், ஒரு சில காரியங்களில் பொறுப்பேற்றுட்டு பண்ணும்போது அப்பப்போ உங்களுக்கு பயம் தோணும். சிம்மராசிக்கு பயமானு எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுவோம், ஆனால் உண்மையில் யதார்த்த பயங்கள் இருக்கும் இன்றைய தினத்தில். ஆனால் நீங்கள் நிச்சயம் நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள், எதிர்காலத்தில் பண வரவுகள் கூடி வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை இறைவன் கொடுத்துருவார் கரெக்டாக. இன்னைக்கு நான் வந்து இத்தனை பணம் எனக்கு தேவை, கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்களை கொடுப்பார். இன்னும் மகாலட்சுமியை வேண்ட வேண்டாம், பண வரவுகள் கூடி வரும். வீடு கட்டின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு மிகவும் பின்னாடி பெருமைக்குரிய நாளாக இருந்துன்னு இருக்கும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அப்படி உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கிறதுக்குண்டான நாள் சிம்மராசி அன்பர்கள். அப்பப்போ சகோதர சகோதரிகள்கிட்ட சண்டை போடுறத தடுத்துக்கிறதும் நிறுத்திக்கிறதும் நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு நவகிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களே, ஆரோக்கியமான தினம், உத்தர நட்சத்திரத்திலையும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசேஷ பலன்கள். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒரு சில முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடாது, ஓரிரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நிறைய நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டானதான் சில நேரம் கால வரைய நிறைய பண்ணுவேன். ஒருத்தரை பார்க்க போகிறது, இன்னொருத்தர் வேலைக்காக போகிறது, இன்னொரு விஷயத்துக்காக போகிறது, அந்த காலத்தை அந்த நேரத்தை கடத்தக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான நல்ல காரியங்களில் கொஞ்சம் தடைபடும், கொஞ்ச நாளில் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
புதிய தொழில் ஒன்று பேசின்றிருப்பில் அந்த தொழில் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டானதாக பண வரவுகள் தேடி வரும். யாராவது ஒரு நபர் மூலமான ஒரு அறிமுகம் கிடைக்கும், அதன் மூலமாக ஒவ்வொரு படியாக மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சாதகமான பலன்களை எட்டும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டானது மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்கள் தான் சந்திக்கிறதுக்குள்ள. சில பேர் ஏமாத்தினங்காட்டி எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு பொருள் காணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டெல்லாம் எல்லாத்து மேலேயும் சந்தேகம், அல்ல பார்க்குறவா என் மேலே சந்தேகப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்பொழுது எல்லாத்தையும் பார்த்து சந்தேகம் படக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி கிடையாது, சில பேர் நல்லவா இருப்பா, சில பேர் எதிர்ப்பியா இருப்பா. அதனால் ஆளை அறிந்து ஆழம் அறிந்து அவளை பற்றி பேசுறதும் கால் வைக்கிறதும் நல்லது. சில முக்கியமான விஷயங்களில் பணம் முதலீடு பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வைர வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பெரிய மால் வச்சுட்டு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டின் இருக்கிறவங்க, வாகனம் வாங்கி வித்துன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரியும். உன்னை பார்த்து கற்றுக்கவே வேண்டியதில்லை, பார்த்த உடனே அதை கற்பூரம் மாதிரி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். ஆனாலும் மனசில் ஒரு பயம், யாராவது எதாவது சொல்லிடுவாளோ, எதாவது சொல்லிடுவாளோ, சொல்லிடுவாரோங்கிற ஒரு எண்ணங்கள், ஒரு பயங்கள் மனசில் இருந்துருக்கு. சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு பயந்துக்கணும். ஏதேனும் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, கணவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, மனைவிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும் விருச்சிகராசி என்பது. பின்னாடி நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நல்ல உதவிகள் செய்வாங்க. வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கும். சில நேரங்களில் ரொம்ப கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து செலவு பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சமயம் ஓகே, இருந்தாலும் ரொம்ப கணக்கு பார்த்து செலவும் பண்ணும்போது வரவுகள் கம்மியாயிடும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. தனுர்ராசி என்பர்கள் அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிப்பு. சில பேர் பார்த்துட்டா ஒரு சில எண்ணங்கள் இருக்கும், இங்க இருக்கிற விஷயத்தை அங்க போய் சொல்லிவிடுவான். அந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருந்து காரியத்தை அழகா நான் இந்த செஸ்ல எப்படி காரியத்தை நிறுத்துவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்ட யார் உதவியும் இல்லாம நீங்க மேல் வந்துடு. சில நேரங்கள்ல முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும், அதற்கு தகுந்தாப்புல காரியத்தை தள்ளி போடுவீங்க. இன்னைக்கு நிறைய நண்பர்களுடைய அல்லது தெரிந்தவங்களோட பேசுறது, பழகிறது, அவங்க கிட்ட உரையாடுறது, அரசியல் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டானதா இருக்கும். தனுர்ராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும். இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெய்லரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. தனுர்ராசி என்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பவர்கள். மகர ராசி நேர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளான நல்ல நாள். ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பேன், நல்ல நல்ல காரியங்கள்லாம் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்துல ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஒரு குட் வைப்ரேஷன் வீட்டில் ஃபீல் பண்ணுவேன். எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம், இனிமேலும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோடிண்டே இருக்கும். அதற்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல் சக்சஸ்ஃபுல் நிச்சயம் உண்டு. சில நேரம் ஏற்பட்ட தடைகள்லாம் போகும், மனசுல பாசிட்டிவான திங்கிங், உதாரண விஷயங்கள்லாம் காமிச்சு சில நேரம் பேசுவேன், உங்களுக்கே ஆச்சரியப்படுவேன். சினிமா துறையில் இருக்கிறவளுக்கு, வாய்ப்புகள் தேடவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் நன்மையா நடக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறத வீட்டில் பேசும்பொழுது எதுக்கு தேவையில்லாதது, திருப்பியும் செலவான்னு யோசிப்பது, கொஞ்ச நேரத்தில் நீங்களே அதுக்கு ஆதரவு கொடுத்துருவீங்க. மகரராசி என்பவர்களுக்கு முடிவுகள் அப்பப்ப இன்னைக்கு மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்களே, இன்னைக்கு தினத்துல முதல்ல சம்பாதிச்சாகணும், இதை எப்படி பக்குவமா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிட்டே இருக்கும்.
குடும்பம் குடும்பம் குடும்பம்ங்கிற விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வீட்டில் ஒரு நல்ல செய்தி, திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பெயர் சுட்டுதல், பேரன் பேத்திய பார்க்கறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா வெளிநாட்டில் போய் படிக்கணும், அந்த இடத்துலேருந்து வேறு நாட்டுக்கு மாறணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக மன திருப்தி கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். யதார்த்த விஷயங்களை சில விஷயங்களை அப்பப்போ பேசி மன கஷ்டங்கள் இருக்கும், இருப்பினும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். தெய்வ பலன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனையை குறைக்கும். வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்லாம் மாறும். உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பீடு கூடி வர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, வெற்றி உண்டு. சில நேரங்கள் அப்பப்போ யோசிப்பீங்க, நம்ம எடுக்கிறது கரெக்டா, முடிவெடுக்கிறது கரெக்டா, முடிவெடுக்கிறது கரெக்டா, நல்ல விஷயத்தை நோக்கி எடுத்தா சக்சஸ், சில விஷயத்தை நோக்கி அதாவது மடியில கனம் இருந்தா தானே வெளியில பயம் இருக்குங்கிற மாதிரி சில நேரங்கள் அப்படியே தடுமாற்றங்களுக்கும் கொஞ்ச நேரத்துல மாறிடும். வெளிநாடு போறதுக்குண்டான யோகங்கள் நிறைய வரும். இடம் விட்டு இடமாற்றம், திருமண காரியங்கள் கைகூடுறது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கூடுறது, குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்றது, பரீட்சையெல்லாம் வெற்றிகரமாக இருக்குது. திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வந்துடுது. அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இத்தனை நாள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது, ஆனால் இப்போ மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முயற்சி மட்டும் இருந்தால் போதும். அப்பப்போ மனக்கவலைகள் இருக்கும், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தெய்வ நம்பிக்கை வச்சா நிச்சயம் சக்சஸ் ஆகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரம்மன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. நீங்கள் ராசி பலன் சொன்னீங்க, எனக்கு மீனராசி, எனக்கு மிருச்சய ராசி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி சொல்லி ரொம்ப நல்லா பலன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனாலே உங்களை நேரில் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது. இந்த மாதிரி ராசி பலனுக்கு அவ்வளவு பலன்கள் நடந்திருக்கு எல்லாருக்கும், அது இறைவனுடைய அனுகிரகமும் கிரகங்களுடைய வேலையும் தான் சொல்லி. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயஸ்தத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம என்னைக்காவது சிரமப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிரமத்துக்குண்டான தேடுதல் இறைவன்கிட்டையோ இல்லை யாராட்ட சொல்லி அந்த காரியத்தை தீர்த்துவோம். ஆனால் வயசான வாளுக்கு எதா ஒன்றுனா எவ்வளோ வேதனைப்படும். ஒரு நாள் அப்படி இப்படி மருத்துவமனையில் இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரில் வந்து கேட்குறேன், சார் உங்களோட நிகழ்ச்சி எப்பவுமே பார்க்கறது உண்டு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு வழி, அவர் பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியாக குத்துறா, மருத்துவர் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறா, ஆனாலும் இந்த வயசில் அவர் குத்தம் பொழுது எங்களுக்கு மன வேதனையாக இருக்குது சார், நீங்கள் மந்திரங்கள்லாம் ஏதாவது சொல்வேன், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன், ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள் சார், நான் ஜபிச்சுக்கிறேன், நிச்சயம் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அந்த மந்திரம் நிச்சயமாக அவர் மீண்டுட்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறவ தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அல்லது சொந்த பந்தத்திலையோ இல்லை நண்பர்களோ, அதாவது அவளுக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கும்பொழுது அதிலிருந்து மீட்டு கொண்டு வர உடல் உபாதைகள் தீர நிச்சயமாக மருத்துவம் பார்க்கணும். இருப்பினும் இறைவனை நம்பினோம்னா நிச்சயம் கை கொடுப்ப, இந்த மருந்து பூரா மிருத்யுஞ்சய மருந்தாக மாறும். இந்த மருத்துவர் சாட்சாத் இறைவன் சுரூபம், மகாவிஷ்ணு சுரூபமாகவே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த மருத்துவ சிகிச்சை அரிய பலன்கள் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 ரொம்ப வயசான வாளுக்கு இருக்கக்கூடிய உடல் ரோகங்கள் போய் ஆரோக்கியம் பெருகும். இது கணவருக்காக மனைவி ஜபிச்சுக்கலாம், மனைவிக்காக கணவன் ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்காக பொண்ணு ஜபிச்சுக்கலாம், பொண்ணுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம், அப்பாவுக்கு பையன் ஜபிச்சுக்கலாம், பையனுக்காக அப்பா ஜபிச்சுக்கலாம். இந்த மாதிரி சொந்த பந்தங்களில் யார் இருந்தாலும் இதை தாராளமாக இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, அவங்கள நினச்சி அவங்க நட்சத்திரத்தை நினச்சி இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் பெறுகிற அளவுக்கு இருக்கும். நிச்சயம் இறைவன் உங்களுக்கு உங்கள் பக்திக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இப்போ பார்க்க போகிறோம். தீக்ஷணா தயாகயாய நமக, தீக்ஷணா தயாகயாய நமக, தீக்ஷணா தயாகயாய நமக. இது தன்வந்திரி மகாவிஷ்ணுவை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஜபிக்க 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 அவ்வளோ பலன் இருக்கு. ஓம் தீக்ஷணா தயாகயாய நமக, தீக்ஷணா தயாகயாய நமக, உன்னுடைய அனுகிரகம் எனக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லி வேண்ட 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 அவ்வளவு பலன்கள் கொடுக்கும். எனக்காக சொன்ன மந்திரம் கிடையாது,
நீங்க ஜபிக்கிறதுக்காக சொல்ற மந்திரம் உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. அந்த பலன்கள் கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு வேண்டி ஓம் தீக்ஷணா தயாகயாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 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 ஆரோக்கியத்தை பெருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியோக நேயர்கள் இந்த பூஜை பலன்கள் முழுக்க அவங்களுக்கு பலன் தரணும்னு பிரார்த்தனை செய்து வந்த வினையும் வருகின்ற வில்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞர் செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவராதேவினை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.